அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு தந்திரம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ரெண்டு திருடங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வசித்து வராங்க, பக்கத்தில் பக்கத்தில் வசிச்சுட்டு வர்றாங்க. அவங்க வந்து இருவருமே பயங்கரமாக திருடக்கூடியவங்க ரெண்டு பேருமே. எப்போ சமயம் கிடைக்குதோ அந்த அப்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருவர் ஒருவர் வந்து ஏமாற்ற பார்ப்பது வந்து ரொம்ப வழக்கமாக இருந்தது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே. ஒரு நாள் வந்து ஒரு ஊரில் வந்து வணிகர் வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு வணிகர் வந்து இறந்து போயிட்டார். அந்த செய்தியை கேட்டால் என்ன பண்ணுன்னா, ஒரு திருடனோட பேர் வந்து கொமுரு அப்படிங்கிற ஒரு திருடன், அதே இன்னொரு திருடன் பேர் வந்து எத்தன் அப்படிங்கிற ஒரு திருடன். அவர் வீட்டிற்கு அந்த வணிகரோட வீட்டிற்கு ஏதாவது போனோம்னா அங்கே போய் ஏதாவது திங்ஸை வந்து சுருட்டி எடுத்துகிட்டு பொருள்களை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வணிகரோட வீட்டுக்கு வந்து ரொம்ப வேகமாக போகிறாங்க. அந்த வணிகர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர், அதனால் அங்கே ஏகப்பட்ட கூட்டம் வந்து பயங்கரமாக மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக வந்திருக்குது. அங்கே போனதுலேயும் ஓரமாக உட்காந்து அவன் சற்று தொலைவில் தூரத்தில் வந்து என்ன பண்ணுறான், கூட்டத்தோட கூட்டமாக நின்று எத்தனை பார்த்துறான். அந்த கொமுருங்கிற திட்டம் இவன் வந்து கொமுருங்கிற திட்டம் இவன் வந்து எத்தனை அப்படிங்கிறவன். அந்த என்ன பண்ணுறான், எத்தனை வந்து கொமுரு வந்து எத்தனை பார்த்தாலையும் அப்படியே திடுக்கிட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிட்டான். இந்த எத்தனோ கூட நம்ம போல் இந்த வீட்டில் உள்ள திருட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு கொம்புருங்கிற திட்டேன் அப்படி எப்படி இங்கே இருக்கிறவங்களை வந்து ஏமாற்ற திருட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ வந்து வீட்டில் உள்ளே உள்ள ஒரு இருட்டறையில் வந்து அந்தோட வணிகரோட உடம்பை வந்து அந்த கட்டிலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேலே வந்து போட்டுக்கிறாங்க. அந்த அறைக்குள்ளே வந்து மினுக்கு மினுக்குன்னு ஒரே சின்ன ஒரு மெழுகுவர்த்தி வந்து எரிஞ்சிருக்குது, சின்ன கொஞ்சமாக வெளிச்சம் மட்டும் வருது. அந்த அறைக்குள்ளே மினுக்கு மினுக்குன்னு ஒரு விளக்கு மட்டும் மெழுகுவர்த்தி மட்டும் எரிஞ்சிருக்குது. வணிகருக்கு கடத்தப்பட்டிருந்த அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரப்பெட்டி வந்து கீழே இருக்குது. கூட்டத்தோட கூட்டமாக எத்தனை வந்து பொது மெல்ல அந்த கட்டிலோட ஓரமாக போகிறான். சென்றனம்னா அவன் கொண்டு வந்த மாலையை வந்து வணிகர் மீது கொண்டு போட்டுட்டு பிறகு தன்னை யாராவது சுற்றி முற்றி யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பார்க்குறான். பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னு உடனே என்ன பண்ணுறான், பார்க்கலன்னு தெரிஞ்சதுலேயும் கட்டிலுக்கு கீழே வந்து ஒரு மரப்பெட்டி இருந்தது, பொசுக்குன்னு மரப்பெட்டிக்குள்ளே பூந்துட்டான். எத்தனை அந்த செயலெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே என்ன பண்ணுறான், கண் வைத்த கண் வச்ச கண் பார்க்காம என்ன பண்ணுறான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொமுரு வந்து பார்த்து எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கான் கொமுரு. அப்புறம் என்ன பண்ணால், இறந்து போன அந்த கட்டிலுக்கு கிடந்த வணிகர் வந்து திடீர்னு பேச தொடங்கிட்டார். அப்படி படுத்திருந்து இறந்து போய் படுத்திருந்த அந்த வணிகர் வந்து திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்து பேச தொடங்கிட்டார். அங்கிருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன வணிகர் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். வணிகரை போல் குரலை மாற்றி அந்த கட்டிலோட கீழே கிடந்த மரப்பெட்டிக்குள்ள பூந்துட்ட எத்தனைலாம் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு மட்டும் கேட்குது. ஆனால் வணிகர் பேசுகிற மாதிரி இது அசைவு இருக்குது. வணிகரை பேச தொடங்கி அந்த வீட்டில் அழுகுறல் எல்லாமே அப்படியே என்ன பண்ணிடுது, ஓஞ்சி போயிடுது, நின்று போயிடுது. போன உயிரெல்லாம் நின்று திரும்பி இருக்கிறது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வணிகர் அவரோட மனைவி மட்டும் அருக பக்கத்தில் வர மாதிரி கூப்பிட்டார் வணிகர். உடனே அவளும் கட்டிலோட ஓரமாக வந்து நிற்கிறா அவளோட வணிகரோட மனைவி. நான் இறந்து போய் விட்ட அதனவே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிறிது நேரம் மட்டும் நான் உயிர் பொழைச்சிருப்பேன், நான் வந்து ஒரு சில விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பேச தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யமதூதர்கள் வந்து என் உயிரை சற்று விட்டு பிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வணிகர் வந்து. உடனே நான் போன மாதம் பக்கத்தூர் பங்காரு நாயுடம் வந்து 500 வெள்ளி பணத்தை கடனாக வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை திருப்பி கொடுக்க ஏற்பாடு செய் அப்படின்னு அவங்க மனைவிகிட்ட சொல்கிறாரு. இப்படி வணிகர் கூறியதும் உடனே அப்படின்னா, ஆமாம் சாகுவோம், கடனோடு சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுலேயும் கட்டிலை சுற்றின்ற கூட்டத்தினர் வந்து அது சரி வணிகரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த பங்காரு நாயுடுவை எப்படி நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க என்று அங்கிருந்தவர்களில் விஷயம் தெரிந்த ஒருவர் தான் இப்படி கேட்குறாரு. இப்போது நண்பகல் ஆகிறதல்லவா, இன்று மாலை 6 மணிக்கெல்லாம் இங்கே வெள்ளை வேட்டி சிவப்பு சட்டையோட நீல துண்டு அணிந்துக்கிட்டு கையில் வெட்டலை பாக்கெட் அப்பாவோட ஒருத்தர் வந்து வருவார், நெட்டியில் வந்து பெரிய நாமம் போட்டிருப்பார், அவர் தான் பங்காரு நாயுடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கட்டில் பணமாக கிடந்த வணிகர் வந்து சரிங்க அவரிடமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டினான். வணிகர் மனைவி என்ன பண்ணுது, அதற்கு பிறகு வணிகருக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. அவர் இப்படி சொன்னதுலேயும் உடனே பண்ணார், டக்குன்னு படுத்துட்டார். அவருக்கு பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது. கட்டிலு கீழே உள்ள அந்த மரப்பெட்டிகள் வந்து ஒளிந்து கொண்ட எத்தனோ எத்தன் நடந்ததை நாடகத்தை சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கொம்முரு அந்த திருக்கடை ஒரு திருக்கரை எத்தனை சாமாத்தியத்தை எண்ணி ரொம்ப வியந்து போனாங்க. என்ன பண்ணுறான், அந்த எத்தனை வந்து எப்படியாவது இந்த மாதிரி மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு கீழே இருக்கும் எத்தனை வந்து நீ யாராவது
ஹரியா அப்படிமல்ல வெளியே வந்து வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து பணத்தை 500 ரூபாய் வெளியே தங்க வெள்ளி பணத்தை வந்து வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எத்தனை வந்து நினைக்கிறான். எத்தனை வந்து அப்படி நினச்சிட்டு இருக்கிறான். உடனே நம்மனா அந்த கொமுறு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறான், உடனே அந்த பங்காரு நாயுடு மாதிரி நம்ம மாறி நம்ம அந்த பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொமுறு வந்து திருட வந்து நம்ம பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு வெளியில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு துணி கடைக்கு போய் அந்த வெள்ளை வேட்டி சோப்பு சட்டை நீல துண்டு இந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நெட்டியில் வந்து பெரிய நாம் போட்டுட்டு கையில் வெத்தலை பாக்கு டப்பா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அவங்க இவங்கோட அந்த வணிகரோட வீட்டுக்கு போய் சேர்றான். போய் என்ன பண்ணுதுன்னா, பங்கார் நாயுடை பார்த்தமே மறுபேச்சின்றி 500 ரூபாய் வெள்ளி பணத்தையும் அப்படியே அந்த மூட்டையை வந்து எடுத்து என்ன பண்ணிடுறான்னா, அவரோட மனைவி வந்து மூட்டையாக கட்டி கொடுத்தா வணிகரோட மனைவி, அதை வாங்கி கொண்டு கொம்புரு அங்கிருந்து புறப்பட தொடங்கிட்டான். உடனே வேக வேகமாக புறப்பட தொடங்கிட்டான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, புறப்படுத்தவங்க அந்த சமயத்தில் வந்து கட்டில் கீழே விழுந்த எத்தனை வந்து மெல்ல வெளியே வந்தான். அப்படி வெளியே வந்தோன்னா தான் தெரிவித்த இந்த பங்கார் நாயுடு என்ன பண்ணால், மாதிரியான தோற்றத்தோடு கூடிய ஒருவன் போதும் மெல்ல நழுவி கொண்டிருப்பதை பார்த்துட்டான், திடுக்கிட்டு போனான். உடனே நம்முடைய திட்டத்தை வேறு யாரோ சதி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, தெரிந்து கொண்டு எவனோ ஒருவன் தான் இப்படி இங்கே இருப்பவர்கள்லாம் ஏமாற்றி பண மூட்டையை நழுவி கொண்டிருக்கான். உடனே உணர்ந்துட்டான் அந்த எத்தனை அப்படிங்கிறவன், அவளை தான் பண மூட்டையை நழுவும் அவனை விரட்டி பிடிப்பதனை முடிவு செஞ்சிட்டான். அவனை எப்படியாக விரட்டி பிடிச்சி அந்த பணத்தை பிடுங்கணும்னு சொல்லிட்டு இந்த எத்தனை வந்து முடிவு பண்ணிட்டான். அடுத்தனுடைய முடிவு ஏ ஏ என்று கத்தி கொண்டு எத்தனும் கொமுறும் பின்னால் ஓட தொடங்கிட்டான். முன்னாடி ஓடுறவன் எத்தன், பின்னாடி ஓடுறவன் கொமுறு. கொமுறு வந்து முன்னாடி போகிறவன் இந்த பண மூட்டையோட போகிறவன் வந்து என்னது கொமுறு, பின்னாடி வந்து எத்தன். அந்த எத்தனை ஏ ஏன்னு கத்திக்கிட்டே அப்படியே பின்னாடி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தவ விரட்டிக்கிட்டே ஓடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்ட பிறகு சட்டன்னு திரும்பி பார்த்தான். பண மூட்டையோடு நழுவி கொண்டு இருக்கிறது எத்தன், அந்த பண மூட்டையோடு நழுவி இருக்கிறது பார்த்தினா எத்தன். அந்த கொமுறு வந்து பணம் வாங்குறதுக்காக அந்த மாதிரி வந்தான், ஆனால் எத்தனை வந்து பணத்தை வாங்கிட்டு போகிறான். அவ்வளோதான், அப்படி அதிர்ச்சி அடைந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தலாதிரிக்க ஓட தொடங்கிட்டான் கொமுறு. இப்போது எத்தனை விடுவதையும் விடுவதாகவும் தெரியவில்லை, எத்தனை எப்படியோ விட்டுருவான் அப்படிங்கிறது தான் அதில் வந்து தெரியல. அந்த கதையில் பின்னாடி தொடர்ந்து துரத்திக்கிட்டே வந்திருக்கிறான். இப்போ இருவரும் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியே சற்று தொலைவில் வந்து ஒரு வைக்கோல் போர் வந்து இருக்கு, போர்கள் வந்து நிறையா இருக்குது. அந்த வைக்கோல் போர் வந்து இந்த வைக்கோல் போருக்குள்ள வந்து நுழைந்து கொண்டு விட்டால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்த குமுறு கொஞ்சம் நேரம் கழித்து வைக்கோல் போருக்குள்ள வந்து புகுந்து மறைஞ்சிக்கிட்டான். உடனே என்ன பண்ணுறான்னா, குமுறு விரட்டி எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, களத்து மேட்டுக்கு வந்த எத்தனை வந்து என்ன பண்ணுறாருன்னா, பண மூட்டையோடு ஓடி வந்தான். திடீர்னு காணாமல் போனதை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். எப்படி இந்த வைக்கோல் போருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் முடிவுக்கு வந்த எத்தனை என்ன பண்ணுறான்னா, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி யோசிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆட்டு கடாய்களை ஓட்டிகிட்டு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலாளி வந்து ஒருத்தர் வந்து வர்றாரு. வர்றப்ப அந்த ஆட்டுக்கிட்ட இருந்த கழுத்தில் இருக்கக்கூடிய மணியை வந்து கேட்குறாரு. ஒரு 5-6 மணியை வாங்கி சலங்கலை கோத்து கட்டி 5 மணிகளை வந்து கட்டி இரவல் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அந்த மணியை கோத்து கட்டிக்கிறாரு. எத்தன் இவ்வளோ கொடுத்த சலங்கை மணிகளை கயிற்றில் கோத்து தான் கழுத்தில் கட்டிக்கிட்டு எத்தனை வந்து பின் அந்த களத்து மேட்டருக்கு ஒரு ஒவ்வொரு வைக்கோல் போரிலும் வந்து மாடு மேயற உராய்வது போல் உராய தொடங்கிட்டார். உடனே அப்படி உராய தொடங்கியதும் சலங்கை மணிகளை போது ஓசை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. உடனே சவுண்டு அந்த சலங்கை மணியில் வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு போராக சென்று எத்தனை உராய்ந்து கொண்டு வரும் பொழுது குமுறு ஒளிந்திருந்த அந்த வைக்கோல் போர் மேல வந்து உரசுறப்ப வந்து ஓராயிருது. ஒரு மாடு தான் நினைத்த குமுறு, சே சே இந்த சனியும் பிடிச்ச மாடு ஏன் தான் இப்படி உரசுறதோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறினான். போருக்குள்ளேருந்து அவ்வளோதான் பண மூட்டையோடு வந்தான், இந்த போருக்குள்ளே இருந்த தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொண்ட எத்தனை வந்து எழுந்து ஓடாவிலையே என்றது அதட்டினான். என்ன பண்ணான்னா, ஒளிந்த இடம் தெரியாமல் வேறுகளின்றி வெளியே வந்தான். குமுறு, அடரே நீ தானா, நானே வியந்து போயிட்டேன், குமுறுவை பற்றி முன்பே எனக்கு தெரியும், நானும் அவங்களும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு குமுறு கிடச்ச பணத்தை வந்து 500 ரூபா பணத்தை வந்து ஆளுக்கு பதிலாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேருமே.